தலைப்புச் செய்திகள். ஆட்சி நிர்வாகத்தில் 20 ஆண்டுகளை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அமைச்சர்கள், பிஜேபி தலைவர்கள் பொதுமக்கள் வாழ்த்து. கொரோனா தடுப்பூசி செலுத்தும் இயக்கம் வெகு விரைவில் 100 கோடியை தாண்டும். பல்வேறு மாநிலங்களில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தொழில்நுட்பம், மனிதவளம் ஆகியவற்றின் அணுகுமுறைகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே தற்சார்பு இந்தியாவை கட்டமைக்க முடியும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அரசு திட்டங்கள் அனைத்திலும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள். தமிழகத்தில் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி 70% ஏற்பட்டுள்ளது. மாநில மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட், ராஜஸ்தானை வென்றது கொல்கத்தா அணி.